ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் காம்போ பாக்ஸ் சேனல். பிக்பாஸ் ஹவுஸில் நடந்த கலவரங்கள், புதுவிதமான டாஸ்க் மற்றும் பல சந்தோஷமான நிகழ்வுகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறதா யூடியூப்லேருந்து ரிப்போர்ட் வருது. அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களே. ஓகே, இப்போது பிபி வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. நாலு கிளப்பாக பிரிஞ்சு எல்லாரும் டீமாக அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல அதிக ஸ்டார்ஸை வாங்கி டாப்ல இருக்க வெசல் வாஷிங் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. வெசல் கிளப் தேர்வு செய்யப்பட்டது. ஸோ அந்த டீமோட கேப்டன் ஜனனி அடுத்த வாரத்துக்கான கேப்டன் போட்டிக்கு நேரடியாக நாமினேட் ஆயிட்டாங்க. அந்த ஜனனி பொண்ணுக்கு வந்ததுலேருந்தே ஒரு ஜாக்பாட் மழை தான். அடுத்து ஸ்வாப்பிங் டைம். இரவு 9:35. சொல்லுவோமா? எப்பவும் போல அசீம் டைரக்ட் நாமினேஷன் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த வாரமும் நானே பனானா பெட்ல படுத்துக்கிறேன், நாமினேஷனை ஃபேஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. தலைக்கு தில்ல பாத்தீங்களா? நெக்ஸ்ட் ராம் அவர்கள் ரக்ஷிதாவை ஸ்வாப் பண்றதா சொன்னாரு. ஏன்னா அவங்க ஒழுங்கா வேலையே செய்யறது இல்ல, சும்மா டைம் பாஸ் தான் பண்றாங்களாம். ஆனா அமுதவாணன் இவரே இவரை நாமினேட் பண்ணிக்கிறாருன்னு நினைச்சிட்டாரு போல. ஏன்னா ராம் சொன்ன 10 பொருத்தமும் இவருக்கே பக்காவா பொருந்துச்சு. பிபி வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே அட்ராக்டிவ் அண்ட் இன்வால்வ்டாக எந்த விஷயத்துலையும் பார்க்க முடியல. ஸோ அமுதவாணனும் இதே தான் நினச்சாரோ என்னமோ, ராம் சொன்ன ரீசன் கன்வின்ஸிங்காக இல்லை, ஸோ நீயே வெளியே போயிரு அப்படின்னு அனுப்பிவிட்டாரு பாவம். அடுத்து சாந்தி மாஸ்டர் யாரை ஸ்வாப் பண்ண பரிந்துரை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மக்களே? ஆ, உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்டுருச்சு. ஏற்கனவே மகேஸ்வரி அண்ட் சாந்தி மாஸ்டருக்கு நடுவில் நீயா நானாங்கிற போட்டி நடக்குது. ஸோ ஆப்வியஸாக மகேஸ்வரியை தான் ஸ்வாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு ரீசனு, நீங்கள் தான் கேப்டன்னு ஐடியா பண்ணி மகேஸ்வரி உங்கள் கூடவே சுற்றிக்கின்னு ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்பாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சிவி நடித்தாங்க பாருங்கள் ஒரு ரிவீட்டு, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ நீங்கள் தான் அப்படி இருக்கீங்களோ அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லி பல்பு கொடுத்துட்டாங்க. கடைசியாக தலைவர் ஜிபி முத்து, அந்த தனலட்சுமி பொண்ணு வயசுக்கு மரியாதை கொடுக்கல, என் பொண்ணு மாதிரின்னு சொல்லியும் நான் நடிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன மதிக்கலனாலும் பரவாயில்ல, என் வயசை மதிக்கலைங்க அப்படின்னு சொல்லி ஸ்வாப் பண்ண சொல்லிட்டாரு. எங்கள் டீம்மே வந்து யார் சூனியம் பண்ணினே தெரியலை. அப்போ தான் நம்ம கேப்டன் ஜெனனியோட இன்னொரு முகத்தை காட்ட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. ஆடி எல்லாரும் அவரோட ஏஜுக்குன்னு இந்த மாதிரி அவர் அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே எடுத்திருக்கு. அப்படின்ற ஒரே ஏஜுக்களை எடுக்கிறதுக்கு இது ரீல்ஸ் கிடையாது. இத்தனூண்டு உடம்புக்குள்ளேயும் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நமக்கே புல் அரிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க பேசின பேச்சுக்கு அப்படித்தானே இருந்துச்சு எல்லாருக்கும். நான் இப்படி மிரண்டு போனது இது 3வது முறை. என்னன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு தனுஷை பார்த்து, அடுத்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொன்ன நம்ம அர்ஜுன் தாஸை பார்த்து, இப்போ அந்த லிஸ்ட்ல நம்ம ஜனனியும் சேர்ந்தாச்சு. சரி, இப்போ நாமினேஷன் லிஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அசீம் பாய், ராம், மகேஸ்வரி அண்ட் தனலட்சுமி. இந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ ராமா அடுத்த வாரம் பேக் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஆயிஷாவும் விக்ரமும் ஜோடியாக சேர்ந்து நம்மளும் ஒரு கலவரத்தை கிளப்புவோம் உண்டாக்குவோன்னு ரீல்ஸை வச்சு தான் வந்தேன்னு எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு ஜனனிக்கிட்ட போய் கேட்க ஏதோ கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க போல ரெண்டு பேரும். இதுக்கு நடுவில் ஒரு லவ் ஸ்டோரி இருந்தால் தானே ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு உனக்கும் ஆகவே ஆகாது, சரியான பைத்தியம். அசல் குயின்சி பின்னாடியே சுத்த, அதுக்கு குயின்சி நீ எனக்கு தம்பி மாதிரின்னு மூக்க உடச்சிட்டாங்க. அடுத்து பசர் டாஸ்க், நாலா பக்கமும் எல்லாரும் திருச்சு ஓட மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி நம்ம மகேஸ்வரி கிளாஸ் டோர் இருக்கிறத மறந்து டங்குன்னு ஒரு இடி நெத்தியிலே செம்ம அடி. அடுத்து நம்ம சரவண மீனாட்சி ஃபேம் ரச்சிதா கும்னு ஒரு சாரி கட்டிட்டு வராங்க. 11:10. ராபர்ட் மாஸ்டர் வாயிலிருந்து ஜொல்லு மட்டும்தான் வரல. இப்போ நாலு பேர் நாலு விதமாக பேசலைன்னா இந்த சீனிக்கே ஒரு மரியாதை இல்லைல்ல. சாந்தி மாஸ்டர், ஆயிஷா மற்றும் பலர் அவங்க மேலே உங்களுக்கு க்ரஷ்ஷு தானே அப்படின்ட்டு ராபர்ட் மாஸ்டரும் உசுப்பேத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்து சென்டிமெண்ட் சீன் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு வருவோம். சாந்தி மாஸ்டருக்கு என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு சென்டிமெண்ட்டில் இறங்கி பையனை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்பவும் இந்த கோளாறு சும்மா இல்லையே. குவின்சி பின்னாடியே போய் திரும்ப திரும்ப சீண்டி அவங்க கோச்சிக்கிட்டு வெளியே போவ, இவர் கூடவே குட்டி போட்ட போன மாதிரி போக, ஏதோ கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க போல. சரி, இந்த வீக்கோட பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு பிக் பாஸ் சூஸ் பண்ண சொன்னார். சாந்தி மாஸ்டர் அண்ட் ஜிபி முத்து ரெண்டு பேரும் அதிக ஓட்டு வாங்கி நம்ம ஜனனி கூட சேர்ந்து நெக்ஸ்ட் வீக் கேப்டன் போட்டியில் கலந்துக்கிறாங்க. கடைசியாக நம்மளை சைல்டுஹுடுக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபன்னு கேமா, அது என்னென்னா கோலி குண்டடித்தல், அது மாதிரி ராக்கெட் விடுதல். இதில் யார் லாங் டிஸ்டன்ஸில் ராக்கெட்டு விட்டு வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட் டே கமல் சார் இவங்க கையில் கொடுத்து விட்ட அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரே ஆவல், என்ன கிஃப்ட்லாம் காத்துக்கிட்டு இருக்கோன்னு. ஏடிக்கை வின் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் அதில் இருந்தது கிஃப்ட்டு இல்லை, தனக்குத்தானே வச்சுக்கிட்ட ஆப்பு. ஏடிக்கே ஒருத்தரை சூஸ் பண்ணி பிக்பாஸ் அடுத்து சொல்கிற வரைக்கும் கையாலே இவர் விசுறணுமா, நல்லா இருக்குல்ல. இதுக்கு அந்த பருத்தி மூட்டை அங்கேயே இருந்திருக்கலாமே. ஃபைனலாக ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்காக குவின்சியை சூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த ரிவ்யூ வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.